வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். தமிழில் ஒரு பாட்டு ஒன்று இருந்து, என்னன்னா, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓஷோ வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், எதிராளியினுடைய அந்த புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ பாராமுகமோ அங்கீகாரமோ உன்னை பாதிக்குதுன்னா நீ அவங்களுக்கு அடிமை. வடிவேலு காமெடி ஒன்று வருது பாருங்கள், அவன் கடையை சாத்திட்டு அப்படியே போயிட்டான்னா இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை. எதையாவது ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு நம்மளை விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னிலிருந்து நாம் அவனுக்கு அடிமை. அந்த மாதிரி தான் இந்த லைவு யூடியூப் வீடியோ இந்த கருமத்தெல்லாம் யார் பார்த்தாலும் யார் பார்க்கலைன்னாலும் நாம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இதே கான்செப்ட் தான் என்ன பிளாக், ஒரு 9 வருஷங்க, 9 வருஷம், 2000 ஜூலை 31 அங்கேருந்து 2009 மே வரைக்கும் நினைக்கிறேன், ஒரே ஒரு 2004 பேர் தான் பார்த்தாங்க. எம்மாடி, ஆனால் அப்பப்போ நானும் வந்து ட்ரை பண்ணுவேன், ஏன்னா மனுஷன் தானே, எப்படியாவது ஜனத்தை படிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஒன்றும் பப்பு வேகலை, ஆனால் எழுதுறத நிறுத்தலை, எழுதிக்கிட்டே தான் இருந்தேன். அதே போல் தான் இந்த பேச்சு 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஆரம்பிச்சது. தமிழ்ச்சங்கன்னு ஒன்று வைப்பாங்க, அதில் பேசுவேன். அங்கேருந்து டீ கடை, சலூனு, லைட் போல்கீழே கடை வாசல் பேசிக்கிட்டே தான் கிடக்கேன். இது சாதனை, சாதனை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஜனங்க ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சாதனை அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவ்வளோதான், ப்ராக்டிஸ் பண்ணுறது. சங்கீத சாதனை, நான் சங்கீதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது. யோக சாதனை அப்படின்னா யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இந்த கர்மமும். இப்போ நேத்திக்கா முந்தை நேத்திக்கா, இது ராத்திரியெல்லாம் வேலை பார்த்து பகலில் தூங்குறதுனால இந்த நாள் குழப்பம் வேறு வந்துருக்குங்க. இயால இருக்கட்டும், ஒரு 4000 பக்கம் கண்டென்ட்டு அந்த நிர்வாண உண்மைகள் பிளாகிலிருந்து டவுன்லோடு பண்ணி, அது வந்து XML ஃபைலாக தான் வரும். அதை என்னென்னமோ கிரிமினல் வேலைலாம் பண்ணி வார்டு ஃபைலாக வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது படிக்காமல் இருந்தால் இங்கே பாருங்கள், அந்த 9 வருஷம், அந்த 9 வருஷத்தில் தான் வந்து செம்மையாக உக்காந்துருக்கு ஒவ்வொரு பதிவும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ சமாளித்தோம் வெப்சைட் வைக்கிற வரைக்கும். அந்த வெப்சைட் வந்து 2007 வச்சாப்புல இருக்கு, ஒரு 8 வருஷம், அது கூட பரவாயில்ல. இந்த வெப்சைட்டு வச்ச பிறகு தான் வந்து வருமானம் கூடி போச்சு. வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் இந்த 2வது பாவம் தான் வந்து வாக்கு பைசா. பைசா பொருளை ஆரம்பித்ததும் வாக்கு விட்டுச்சு, தெரியட்டா. இப்போ மக்கள் படிக்காமல் இருந்த காலத்தில் தான் வந்து சரியான சரக்கு இறங்கியிருக்கு. இப்போ இதிலிருந்து என்னடா புரியுதுன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி, அதை வந்து கண்டுக்காம நீங்கள் செய்ய நினச்சதை தொடர்ந்து செய்துக்கிட்டு போனால் அதான் அதிர்ஷ்டம். இதை பற்றி ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு கூட போட்டேன், த்ரஷ்டா என்றால் பார்ப்பவன், துருஷ்டம் என்றால் பார்வை, அதிருஷ்டம் என்றால் குருடு, பார்க்கறதில்லை. நம்ம ரசுனி வந்து ஏதோ ஒரு குட்டி கதை ஒன்று சொல்வார், தவளைக்கு காது கேட்காதுன்னு, கண்ணு தெரியுதில்லை ஒய்யால். இப்போ நாம் ஏதாவது உருப்படியாக செய்யலாம் அப்படின்னு இறங்கினா
நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த முகபாவம். சிவாஜியெல்லாம் தோற்று போயிடுவாப்பில், சிவாஜியெல்லாம் அப்பாவி பாவம். நம்ம ஆளுங்க வந்து அந்த முகத்திலேயே வந்து காட்டிடுவாங்க, மொய்யால் இதெல்லாம் எங்கேருந்து தேரப்போகுது, இதெல்லாம் உருப்பிட போகுதா, இதெல்லாம் எதுக்கு வெட்டி வேலை, இதெல்லாம் முகத்திலே தெரிஞ்சிடும் க்ளீனாக. அது ஒரு பக்கம். இப்போ இந்த 4000 பக்கங்கள் இதில் வந்து இந்த சுயபுராணம் இது வந்து ட்ரெண்டுக்கு எழுதியிருப்போம் சிலதெல்லாம், அதெல்லாம் கழிச்சு விட்டா எப்படியும் வந்து ஒரு 3000 பக்கம் நிற்கும். இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு 800 பக்கத்தை பைசல் பண்ணேன். அதாவது காலம் கடந்து நம்ம ஆளுங்களுக்கு ஊஸ் ஆகக்கூடிய மேட்டர், அது வரைக்கும் தனியாக எடுத்துக்கிட்டு மற்ற இந்த அவல் பொரி கடலை மிளகாய் பஜ்ஜி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 800 பக்கம் பைசல் பண்ணேன். இன்னும் 3200 பக்கம் இருக்குது. இது இல்லாமல் இந்த அனுபவ ஜோதிடம் பிளாக் இருக்குது, அனுபவ ஜோதிடம் வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் வந்து சாதனை கிடையாது, அதாவது மக்களுடைய வொகாபுலரியிலான சாதனை அல்ல, இது ஒரு பயிற்சி அவ்வளோதான். இப்போ எழுதியது நான் தான், நான் என்றால் அந்த நேரத்து நான். இப்போ இந்த நேரத்து நான் வந்து எங்கேயோ டெவலப் ஆகிட்டேன், என்ன டெவலப் ஆகிட்டேன், சில பன்னாடா பரதேசி பிக்காலிலாம் வந்து சாகர வரைக்கும் என்ன சாகர வரைக்கும் வளரவே மாட்டான், வளரவே மாட்டான். வாத்தியார் கூட பாடி வச்சுருக்கார் என்னது, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு. இங்கே அப்படி கிடையாது, ஆள் தான் வளருவான், கொஞ்சால் அறிவு வளராது. இது ஒரு சாபக்கேடு, அது கிட கட்டு போட்டேன். இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம், இது தமிழில் வந்து அந்த வடமொழி எழுதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் சாதகம் அப்படின்னு எழுதும். சாதகம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் வருது, சாதகம் என்றால் அனுகூலம், இன்னொரு பொருள் நான் ஏற்கனவே சொன்னது சங்கீத சாதகம் யோக சாதகம் இதெல்லாம். இந்த உலகமே வந்து ஒரு பெரிய பயிற்சி கூடம், நம்முடைய வாழ்வே வந்து ஒரு பயிற்சி அவ்வளோதான். இப்போ இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மெடல் கொடுக்குறது, இது இந்த பௌராணிகர்கள் சொல்கிற மாதிரி சொர்க்கத்தில் இடம் ரிசர்வ் பண்ணுறது, அந்த வெங்காயம்லாம் ஒன்றுமே கிடையாது. மனம், உங்கள் மனம், சொர்க்கம் நரகம் இதெல்லாம் வந்து உங்கள் மனம் அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா வச்சுக்கிட்டு வந்தால் ஒரு 7000 ரூபா சைக்கிள் வச்சுக்கிட்டு இந்த தொப்பை கொஞ்சம் வந்துச்சு, இப்போது வந்து பேலியோ அது இதுன்னு போய் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. அந்த தொப்பை மட்டும் வந்து எங்கள் ஆளுங்க ஆயுத பூஜைக்கு உடைக்கிற பூசணிக்காய் சைஸில் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், ஏன்னா ஒரு டெப்டி தாசில்தார்கிட்ட கூட ஏன் 15 நாளாக சுத்துறையா அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த மனோ தைரியம் கூட வரமாட்டேங்குது. எதுக்கு வம்பு, ஏன்னா இப்போ வந்து நாம் கமிட்டடு, காசு முன்கூட்டி வாங்கியாச்சு, வேலை பார்த்து தானே ஆகணும், வேலை பார்த்து தான் ஆகணும். நான் வேலை பார்க்கணும்னா 7 மணிக்கு வெளியே போய் கரெக்டாக 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஏதாச்சும் வில்லங்கம் ஆயிடுச்சின்னு வைங்க, பொழப்பு கெட்டு போயிடும். அப்படி நம்முடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதான் முக்கியம். இது ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சந்திரபாபு நாயுடு வந்து சிஎம்மாக இருக்காப்புல, 95லேருந்து அப்புறம் 99ல் ஒரு எலெக்ஷன் வந்தது, பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு 2% ஓட்டு வாங்கினானுங்க.
இவர் வந்து மொத்தம் 2% வித்தியாசத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டார். மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் 2003 வரைக்கும் ரேஷன் கார்டு கொடுக்கல. என்ன அதாவது ஒரு இதெல்லாம் வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்க பிறக்கும், பெருசாகும், கல்யாணமாகும், தனி கொடுத்துனும் போகும், இருக்கிற ஆயா பாட்டி தாத்தா டிக்கெட் போட்டிருப்பாங்க. இப்போ ரேஷன் கார்டு நீ புதுசாக கொடுத்தினா அது எல்லாமே வந்து செட்டரைட் ஆகும். ஒய்யால 9 வருஷம் ரேஷன் கார்டு கொடுக்கல, 2003 கொடுக்குறோம் அப்படின்னு அறிவித்தானுங்க. நான் வந்து இந்த திங்கக்கிழமை மனு நீதி நாள் வருது இல்லை, அதுக்கு ஒரு அப்ளிகேஷனை எழுதி எடுத்துக்கிட்டு போனேன். கலெக்டர் இல்லை, ஜாயின்ட் கலெக்டர் தான் எல்லாருக்கிட்டேயும் மனு வாங்கிட்டு இருந்தார். அவர் பேர் கூட ஏதோ ராஜேந்திர பிரசாதே ஏதோ சம்திங். நாம் வந்து ஜெகத் பிரசித்தம், ஏன்னா சிஎம் ஆஃபீஸ் மேலேயே வந்து கேஸாக போட்டோம்ல, அதனால் மக்கள்களுக்கு வந்து உணவணக்கள் நம்மளை பார்த்தாலே எல்லாம் வந்து ரப்பர் செருப்பு போட்டிருப்பேன், சாயம் போன பேண்ட்டு, இந்த ஜமக்காலத்தில் தைச்ச ஒரு ஜோல்னா பைய, அவ்வளோதான் என்ன இருக்கும் அவன் மைண்டில், பயங்கரமான நக்கல். நம்மளுடைய அந்த விருத்தாந்தங்கள், வரலாறுகள் எல்லாம் எவனோ கூவி விட்ட மாதிரி இருக்கு. அதனால் நம்மளை வந்து நக்கல் பண்ணுறான். ஏன்பா நீ தான் வந்து இந்தியாவே பணக்கார நாடாகிறதுக்கு ஐடியாலாம் கொடுக்குறியா, என்னவா இது ரேஷன் கார்டு, மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா சப்சிடி கிடைக்குமா, இதுக்கு போய் அப்ளிகேஷனை கொண்டாந்துட்டேன் அப்படின்னு நக்கல் பண்ணாப்புல. திங்கக்கிழமை ஒரு 200 பேர் க்யூவில் நிற்கிறான், ரிப்போர்ட்டர்லாம் இருக்கான் வெளியே. நான் சொன்னேன், சார் ரேஷன் கார்டுங்கிறது ஒரு லைசன்ஸ், நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி, நான் வந்து விசுவாசமான நாய், என்ன விசுவாசமான நாய், என்ன குளிப்பாட்டலன்னாலும், காலையில் பால் கொடுக்கலன்னாலும், மதியானம் பிரியாணி போடலைன்னாலும், வீட்டுக்குள்ளே சேர்க்கலைன்னாலும், நான் வந்து தெருவில் இருந்துக்கிட்டே வந்து என் கடமையை செய்வேன். பொச்சி நாய், அல்சேஷன் நாய், சொறி நாய், திருட்டு நாய்கள்லாம் வந்து காடை கொடுத்துட்டு, நான் வந்து விசுவாசமான நாய், எனக்கு கொடுக்கலன்னா எப்படி சார் அப்படின்னு இப்படியே தான் பேசுவேன். அந்தால யோ சும்மா கதையெல்லாம் பேசாதியா, இந்தியாவை பணக்கார நாடு ஆக்கணும் அப்படிங்கிறல்ல, முதல்ல நீ பணக்காரனாயிடு, அதுக்கு ஏதாவது வழியை பாரியா. நம்மள நான் சொன்னேன், பாஸ் சம்பாதனை தான் முக்கியம்னா, கலெக்டரேட்டையே வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுடலாம், அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஓ எப்படியா விற்றுருவேன், எப்படியா விற்றுருவேன், நான் சொன்னேன் மேட்ரு ஒன்றும் இல்லை, என் பாட்டிக்கு பாட்டியே ஒரு நவாப் வச்சுருந்தார், அந்த நவாப் வந்து எங்கள் பாட்டிக்கு பாட்டிக்கு பட்டா பண்ணி கொடுத்த இடம் அப்படின்னு பேப்பரை ரெடி பண்ணி விற்க ஆரம்பிப்பேன். ஜனங்க வந்து வந்தால் 100,000, போனால் 1,000 அப்படின்னு வாங்கிடுவாங்க பாஸ் அப்படின்னு. அந்த தில்லெல்லாம் எங்கே போச்சு, ஏன்னா அன்னைக்கு கமிட்மெண்ட் இல்லை, இன்றைக்கி வந்து கமிட்மெண்ட் இருக்குது. அதாவது நான் என்னடா சொல்கிறேன்னா, எதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்திடணும், அதனால் அப்போ உபயோகம் இருக்கா இல்லையா அது முக்கியம் கிடையாது, எப்போவுமே உபயோகம் இருக்குமோ இருக்காதோ அது கூட முக்கியம் கிடையாது, எப்போ என்ன செய்ய முடியுமோ அதை செய்திடணும். அது வந்து என்னடான்னா நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், அதான் மேட்ரு. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முடிஞ்சது.